ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆருத்கிச்சன். நான் உங்கள் வனிதா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு செய்முறையை பார்க்கலாம். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சுவை அதிகமாக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குழம்புக்கு தேவையான மட்டனை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் மட்டனை குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் தேங்காய் அடைக்கும் போது பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அடைப்பேன். அதனால் இப்போ நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை உப்பு, கடிக்கு தேவையான அரை உப்பு போட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்தோன்னா விசில் போடும் போது வெளியே வந்து டேஸ்ட்டு போயிடும். இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு நாலு விசில் வர மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தேங்காவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் 10 போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது கூடவே ஜீரக மிளகு சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இது வணங்கி வரட்டும். இது கூட நம்ம இஞ்சி ஒரு ரெண்டு துண்டும் ஒரு மூணு பூண்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். அதனால் இதில் கம்மி அளவாக சேர்த்துக்கலாம். ப்ளஸ் இது கூடயே தேங்காய் 2 பத்தை நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நான் நல்லா சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணக்கிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டு மிக்சியில் நீங்கள் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறியும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க குழம்பு செய்யலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். இதில் இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. அப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வணங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே நம்ம பொடிகளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் கறி மசால்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிட்டு இது கூடயே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போட அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதையும் வணக்குங்க. வணங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நமக்கு வணக்கி விடுங்க. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியையும் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தோம். அதனால் அந்த தண்ணியிலையே இந்த மசாலா கலவையும் சேர்ந்து கறியோட ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு வேக விட்டுக்குவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது கூட அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே அரை உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலாவில் கறியும் சேர்ந்து எப்படி நல்லா குக் ஆகிட்டுருக்குன்னு. நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைக்கும் போது எடுத்து வச்ச தண்ணி வாஷ் பண்ணி அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். ரொம்ப எளிய முறையில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.